எங்கே இருக்கு? எப்படி இங்கே வந்த? சரி, வேற அமை. You seem to be in an unusual location. Please move to a safe place as soon as possible. Oh my god. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எனிபடி தேர்? ஹலோ ஹலோ ஹலோ, யாருமே காணோம். யாரும் இல்லையா அங்கே? யார் வீடு இது? எப்படி இங்கே வந்த? யாராவது இருக்காங்களா? ஹலோ, யாராவது இருக்காங்களா? ஹலோ, எல்லா டோரும் லாக்கா இருக்கு. எப்படி நான் இங்க வந்த? போயிட்டு இருக்கு. இல்லை, அப்டேட் யூ. Friday evening, Riverside. Bearded guy in pensive mood. Has to be either a philosopher or an IT guy. Okay la, let's find out. Hmm.
என்னது அதுக்குள்ள 10,000 ஸ்டெப்ஸா எப்படி ஷிட் ஃபோன் போகல கம் ஆன் டுக்க பிளாடி யாருங்க யாரு யாருங்க யாரையும் யாரு யாரது இதப்படி கத்தியும் கேட்காம போறப்போ இருக்கேன் ஆனா
வெளியே இருந்து கேப்சர் பண்ண எதுவுமே வரல. அதை வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியல. இங்க என்ன நடக்குது? God, oh my God. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அலெக்ஸ், எங்கேடா இருக்கு? உன்னை எவ்வளோ கூப்பிட்ட, மெசேஜ் அனுப்பின, எங்கேடா இருக்கு? என்னடா பிரச்சனை? மெசேஜ் இப்பதான் பார்த்தேன். இரு, 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். அஜய், 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 எங்கடா அஜய்? அஜய், ஆஹா, இங்க தான் இருக்கியா? ஏய், வாட் ஹேப்பன் டியூட்? என்ன ஒரு மாதிரி இருக்க? கம், லெட்ஸ் கோ. என்ன ட்ராப்டுன்னு சொன்ன? ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன் ரைட்? இவங்க தான் அலிசா, ஃபைனல் இயர் ஃபேஷன் டிசைனர், ஆஸ்பைரிங் மாடல். இவங்க அப்பா அம்மா ஆஸ்திரேலியாவில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் அலிசாவுக்கு எப்படியாவது ஒரு செலிப்ரிட்டி ஆகணுங்கிறது தான் லட்சியம். சோஷியல் பட்டர்ஃப்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஒரு சோஷியல் மீடியா பட்டர்ஃப்ளை. அஜய், லுக் அட் ஹர். Thank you.
இப்போ புரிஞ்சிருக்குமே நான் ஏன் இவங்களை சோஷியல் மீடியா பட்டர்ஃப்ளைன்னு வெல்கம் டு ஒயிட் ஷார்க் யோர் சோஷியல் மீடியா ப்ரொமோட்டர். என்னது இதுக்கெல்லாம் ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்பறோம் நீங்கள். அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சரௌண்டட் பை சொசைட்டின்னு சொல்கிறது அந்த காலம், சரௌண்டட் பை சோஷியல் மீடியான்னு சொல்கிறது இந்த காலம். காலையில் எழுந்திரிச்சு தூங்க மூஞ்சியில் செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து நைட்டு குட் நைட் வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் வேணும்னு நினைக்கிறதுனால தான். அப்படி இந்த சோஷியல் மீடியாவில் கொடி கட்டி கோடி கோடியாக சம்பாரித்தவங்கள தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நம்ம எல்லாருக்கும் அவங்கள மாதிரி செலிப்ரிட்டி ஆக முடியாது. உங்களை செலிப்ரிட்டியாக உருவாக்கப்பட்டது தான் நம்ம ஒயிட் ஷார்க். ஒயிட் ஷார்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பல டாஸ்க்குகள் கொடுக்கப்படும். நீங்கள் அதை அசால்ட்டாக முடிக்கும்போது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் தலா 2000 லைக்ஸ் அண்ட் 2000 ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். அதே 50th டாஸ்க் முடிக்கும்போது உங்களுக்கு 100,000 லைக்ஸ் 100,000 ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. இதோட சிறப்பம்சம் என்னென்னா, இந்த எல்லா ஃபாலோவர்ஸையும் லைக்ஸையும் உங்களுக்கு பிடித்த சோஷியல் மீடியா வெப்சைட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்களும் ஒரு சோஷியல் மீடியா செலிப்ரிட்டி தான். காசு மழை சும்மா கொட்ட போகுது, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? பிகம் அ செலிப்ரிட்டி, பிகம் அ ஒயிட் ஷார்க், ரெஜிஸ்டர் நவ். Up the stairs and clock 10,000 steps. Click a selfie and upload to the White Shark website. Hi friends, I have got my first task. I have to clock 10,000 steps. Support me. Bye bye.
சாக்லேட். Okay, let's begin. God, finally, I'm done. Take a deep breath.
Alisa, I gone through all your reports. You look perfectly fine. Seems like a normal flu. You should be all right in next couple of days. If anything, just give me a call. He is Alex, White Shark oda CEO. And think thank you vartha. White Shark all over the world control pandravaru vartha. He is Ajay. அலெக்ஸ் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இவர் வேலை. இவரை ஒரு ஹண்ட்ரட்னு கூட சொல்லலாம். இன்டர்நெட்டில் எந்த பொண்ணு இவங்க பிஸ்னஸுக்கு சூட் ஆகும்னு கரெக்டாக வலை வீசி பிடிப்பார். ஹே இஸ் அஸ்வின், ஒயிட் ஷார்க் குரூப்பில் இவர் தான் இன்ஹவுஸ் டாக்டர். இவங்க பிஸ்னஸுக்கு தேவையான எல்லோரும் பாட்டும் இவர் தான் பார்த்துப்பார். டாக்டர்னு சொன்னதும் சீரியஸானாலும் நினச்சிடாதீங்க, பாட்டி ஏதாவது எசுக்கு பசுக்காக பண்ணி மாட்டிக்கும். Guys, we are going to have a collaboration meeting with our world delegates. Please listen to the AV carefully. Let's get started, okay? Project White Shark, your companion to Next Gen Medical. Global pharmaceutical market oda value 2017 la 934 billion irundhuchu. Aduve 2021 la 1170 billion dollar thodunu edhirpaakranga. Ippa neenga paakkuradhu prabala pharmaceutical company odiya R&D எக்ஸ்பெண்டிச்சர். கிட்டத்தட்ட 20 பில்லியன் டாலர் வரைக்கும் இந்த கம்பெனிகள் இதில் முதலீடு செய்யுது. அதில் 10 வெறும் 3 ட்ரக்ஸ் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகுது, பாக்கி எல்லாமே ஃபெயிலியர் தான். அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகுது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் R&Dல எவ்வளோ காசு வேஸ்ட் ஆகுதுன்னு. இப்போ வாங்க, எதுக்கு ஒயிட் ஷார்க் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கார் உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் வருவதற்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான டெஸ்டிங்ஸ் ஃபேக்ட்ரியில் நடக்குது. இருந்தாலும் கார் பிரேக் டவுனையோ ஆக்சிடென்ட்டையோ நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. ஏன், தியரட்டிக்கலாக ஃபேக்ட்ரியில் நடக்கிற டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிக்கலாக சந்திக்கிற விஷயத்துக்கும் உள்ள முரண்பாடு தான் இதற்கு காரணம். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வாய்ச்சர். இதில் ஒரு கஸ்டமர் சைன் அப் பண்ணினதும் அவங்க ட்ரக்ஸை லைவாக ஹியூமன் பீயிங்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சஸும் ரிசல்ட்ஸும் ட்ரக்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவதன் மூலம் R&D காஸ்ட்டை குறைப்பது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் ரேட்டையும் அதிகம் பண்ணலாம். சராசரியாக வாழும் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை இந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி நோயை உண்டாக்கும் கிருமிகளை டாஸ்க் என்ற பெயரில் நாங்களே இன்ஜெக்ட் செய்து பின்னர் அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை கம்பெனிக்கு அனுப்புவோம். யூஸ் பண்ணுற எல்லா ஹியூமன் ஸ்பெசிமன்னையும் டாஸ்க் 49 மூலமாக முடிச்சு கட்டிட்டு அவங்களோட சாவை ஒரு டெர்மினல் கேன்சர் மாதிரி செட்டப் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆப்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் ஸ்பெசிமன்களையும் லேப்டாப் மொபைல் போன்ற தடயங்களையும் ஒயிட் ஷார்க்கோட IT விங் கிளியர் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்க்கறது ஒயிட் ஷார்க்கோட கேமிங் பேஜ். விளையாடுற கண்டஸ்டன்ட் தன்னோட டாஸ்க் ஸ்டேட்டஸை ப்ரோக்ரஸ் பாரில் பார்த்துக்கிட்டு கிடைக்கிற லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு முன்னேறி செல்வாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவை எல்லாமே பாட்ஸ்னு. அதாவது உங்கள் கூட பேசுறது, லைக்ஸ் போடுறது, இது எல்லாமே எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட பாட்ஸ். இதை உண்மைன்னு நம்பி தான் இவங்க விளையாடுறாங்க. ஒருவேளை இவங்க பின்வாங்கிட்டா நாங்கள் இவங்களுக்கு ட்ரக்ஸ் கலந்த சாக்லேட்ஸை கொடுத்து கேமை கம்ப்ளீட் பண்ண வைப்போம். இது மூலமாக பார்மாசெட்டிக்கல்ஸ் கம்பெனிக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். எங்களோட வளர்ச்சியை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உலகம் முழுவதும் இருக்கிற சோஷியல் மீடியா அடிக்ட்ஸ்களை கண்டறிஞ்சு இது வரைக்கும் 49 ஸ்பெசிமென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்பெசிமெனை முடித்தா எங்களோட 5 மில்லியன் டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிடுவோம். அஸ்வின், அந்த 49 மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல அனுப்பி லாஸ்ட் ஷிப்மெண்ட் நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஓகே, கூல். Chocolates.
அஜய் அலீசதா, இந்த நேரத்தில் எதுக்கு கால் பண்ற? Have you sent the shipment to Aliza? அவளோட லாஸ்ட் ஷிப்மெண்ட் நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். அப்புறம் எப்படி? அட்டன் பண்ணு. ஹலோ அஜய், you guys told me I can quit any time. But I cannot tolerate this pain anymore. I lost 10 kg weight. I'm suffering. Mute it. Dr. Ashwin has taken all samples. என்னடா அலெக்ஸ், நம்மள இதுவரை யாரும் கால் பண்ணதே இல்ல. இவ மட்டும் எப்படி? ஹலோ. அந்த 14 டாஸ்க் முடிச்சிட்டாளா கேளு. ஹலோ. Are you Aliza, did you complete task 14? Do it. You will be relieved from all worries. Game over. பாவமா இருக்கு. மச்சா, யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட். அஸ்வின், டேக் ஹிஸ் ஃபோன். என்னடா அஜய், லவ்வா? ரொம்ப கருணை காட்டாத அஜய். உனக்கு 5 மில்லியன் வேணுமா இல்லை ஜெயிலுக்கு போகணுமா? 48 பேரை எப்படி டெஸ்ட் பண்ணி கொன்னமோ அது மாதிரி தான் இவளையும் கொல்ல போகிறோம். அப்படி கொன்ன தான் முடியும். மேக் ஷுர் ஷீ இஸ் டெட். 49 task only can save us. Even the postmortem report cannot find us. You cheaters! You have ruined my life. Oh my god. Just like so another 40 what the hell? Mute pannanda. Oh shit. Enna panni vechirukinga? What in hell is finished? 49 will continue. 49 will continue. Ayyo. ஐயோ, ரொம்ப பயந்துட்டோம். அஜய், அஜய், அலெக்ஸ் எங்கடா இருக்கு? வாய்ஸ் மட்டும் கேக்குது. நான் பேசுறது கேக்குதாடா? அஜய் எந்திரடா, என்ன சொனுக்கு? அஜய் என்னடா சொனுக்கு? அஜய் எந்திரடா. பயந்தியா? தொப்பி நல்ல ஏமாந்தா. எப்படிடா வந்த? என்னடா கேள்வி, டோர் ஓபன் ஆயிருந்தது வந்த. இப்ப பாரு என்னடா க்ளோஸ் ஆயிருக்கு. அது இருக்கட்டும், பாட்டிலிங்க ஆல்ரெடி முடிச்சிட்டிங்களா? அஜய் வேற மட்டையே கிடக்குறான். என்னடா என்ன
என்ன சொல்றான், என்ன சார் ஏண்டா? Who is crying? யார் இது? யார் 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 இது? அஸ்வின் பாவிப்பாய் பிள்ளைங்க சரக்கடிக்கலாமான்னு கூட்டு வந்து பேயோட கோத்து விட்டானு. என்ன சத்தம்? வர சேஞ்ச் ஆயிருக்கு. எங்க இருக்க? டிவி இந்த ஃபிகரே. ஹாய், பரவாயில்லையே. ஓ, ஹெட் மசாஜ் வரையா? உனக்கான ஐயோ என்னடி Oh, my God.
49 கேஸ் பத்தி பேசணுமா? சரி வாங்க. ஓகே. ஃபோர்ட்டி நைன் கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த கேஸ் ஸ்டடி. 49 கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வியர்ட் பிஹேவியர் ஆஃப் கோமா பேஷண்ட்ஸ், செலக்டிவ் ரெஸ்பான்ஸ் டு இம்பல்ஸ், ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் ஸோ க்ளோஸ்லி. பரவாயில்லையே, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இது அமானுஷிகன்னு சொல்கிறாங்களே சார், டூ யூ பிலீவ் இட்? நான்சென்ஸ், பேய் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன மறைஞ்சிருக்குன்னு சீக்கிரமாகவே சொல்கிறேன் சார். என்னை இந்த கேஸில் சேர்த்துக்க முடியுமா? என் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ப்ளீஸ் சார். பட் ஐ நீட் சம் டெடிக்கேஷன். நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படிக்கணும். உங்களால் முடியுமா? ஆக்சுவலி என் பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க சார். ஐ அம் அலோன் ஹியர். அதனால என்னால் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண முடியும். இது போலீஸ் கேஸ்னு சொல்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட ப்ரைவேட் கிளினிக்கில் தான் இருக்கும். ஒன்று பண்ணுங்களேன், என்னோட விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க. ஓகே சார். என்னை வந்து டுமாரோ ஈவினிங் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார. தேங்க்யூ வெரி மச். யூ வெல்கம். வித் ப்ளஷர். ஹலோ, இவனுங்களை நம்பி 50th கேஸ் முடிப்பாங்கன்னு நினச்சா நடக்காதுன்னு நினைக்கிறேன். கடைசியில் நானே முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாக்லேட் ரெடியாவை, நமக்கு ஒரு பொண்ணு மாட்டிருக்கு. எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு.